BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் கான்டாக்ட் 9003455554. மக்களே, உலக அளவில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆனால் அவர் அப்போவே ஒரு நடிகையிடம் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் காதல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காதல் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சுகமான அனுபவம் தான். ஆனால் அந்த காதல் எத்தனை நாட்கள் நம்மளுக்குள்ளே நீடிக்குது அப்படின்றது தான் அந்த காதலுடைய ஆயிலே இருக்குது. முன்னாடியெல்லாம் காதலிக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தங்களுடைய காதலை பலருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருதலை காதலாகவே போன காதல் எத்தனையோ இருக்குது. அதாவது திருமணத்தில் முடியாமல் காதல் பலருக்குமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு இருவரும் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. இருவரும் காதலிச்சாலும் கூட திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு ஒருவரை இருவருமே திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த காதல் மனதுக்குள்ளே அப்படியே வாழும். அந்த பெண்ணையோ ஆணையோ சந்தித்தா அந்த உணர்வை வார்த்தைகளால் நம்மளால் விவரிக்கவே முடியாது. எத்தனையோ படங்கள், எத்தனையோ பேருக்கு உண்மையான அனுபவங்கள் கூட இருக்கும். ஒரு பக்கம் காதலித்த பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டாலும் பல வருடங்கள் அந்த காதல் நீடிக்குதா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக காலங்காலமாக இது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு சில வருடங்களில் பிரிந்து போனவங்க பலருமே இருக்காங்க. காதல் குறையாமல் பல வருடங்கள் சேர்ந்து வாழ்பவர்களும் இருக்காங்க. சினிமாவில் ஆடி பாடி காதலித்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் காதல் பற்றி பக்கம் பக்கமாக பெருமையாக வசனம் பேசினாலும் கூட நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் போல தான் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் இருக்கும். இதுக்கு பல உதாரணங்கள் சினிமாவில் இருக்குது. காதல் பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடனம் ஆடியவங்க சாந்தி, ஹீரோயின் அருகில் எப்போதாவது இவங்க வந்து ஆடுவாங்க. பல ஊடகங்களும் இவரை பேட்டி எடுத்திருக்காங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டியில் ரஜினி சார் என்னிடம் நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டாரு. நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், பிரிஞ்சிட்டோன்னு சொன்னேன். அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு அவருடைய முகத்தை பார்த்தேன். அதற்கு அவர், காதலிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் சில வருடங்களில் அந்த காதல் போயிடும். இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். ஆனால் பிரிந்து அவர்கள் வேறு யாரையோ திருமணம் செய்த பின்னால் எப்போதாவது அவர்களை பார்க்கும்போது அடி வயிற்றில் ஜில்லுன்னு ஒன்று ஓடுமே, அது செம ஃபீலிங்கில் அப்படின்னு சொன்னாராம். பிரிந்த காதல் எப்போதுமே இருக்காது. சாகும் வரை மனதில் அது வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உடனே நான், நீங்கள் யாரையாவது அப்படி காதலிச்சிருக்கீங்களா சார்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னவர் அந்த பெண்ணோட வந்து பார்த்தோன்னா எந்த தகவலையுமே சொல்லலைன்னு இப்போ சாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.